வேந்தர் டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 20 தேதி 4வது மாதம் 2021 சித்திரை மாதம் 7ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய நாள். சோம்பல் இல்லாமல் இருக்கக்கூடிய மேஷ ராசிக்காரர்களுக்கு அனைத்து விஷயங்களும் அஷ்டலட்சுமி கடாட்சம் வீடேறி வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள். வாக்கு ஸ்தானத்தில் உள்ள ராகு தேவையில்லாத குழப்பத்தை ஏற்படுத்துவார். வார்த்தைகள் விஷயத்தில் யாரிடத்தில் பேசினாலும் பொறுமையாக பேசுங்கள். எல்லாவற்றிலும் விதண்டாவாதமாக பேசி மாட்டிக்கொண்டு பிறகு முழிப்பது தேவையற்ற விஷயம். சமூகத்தில் உள்ள பெரிய மனிதர்களுடைய சந்திப்புக்கு உண்டான பிராப்தங்கள் ஏற்படும். மகான்கள் தரிசனம் ஏற்படும். தெய்வ மார்க்க பயணங்களுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். வீட்டிற்கு தேவையான ஒரு நல்ல பொருளை வாங்கக்கூடிய அற்புதமான நாள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வார்த்தைகளில் தேன் தடவை வார்த்தை உன்னதமான சூழ்நிலை. தைரியம் தன்னம்பிக்கை, எடுத்த காரியத்தில் ஜெயம். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. இடமாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம், புது முயற்சி வெற்றி திருவினையாக்கம். அடிமை தொழிலிலிருந்து மீண்டு தனிப்பட்ட தொழில் தொடங்கக்கூடிய ரிஷபராசிக்காரர்களுக்கு பல விதத்தில் குடும்பத்தினரும் உங்களுடைய நண்பர்களிடத்திலும் சப்போர்ட் கிடைப்பது ஜெயத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். அதை சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். வாகன அமைப்பில் மாற்றம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்பு பரிபூர்ண நிவர்த்தி. கடல் கடந்த உத்தியோகம், தொழில், வேற்று மாநிலத்துக்கு செல்லக்கூடிய பிராப்தங்கள் அனுகூலத்தை தரும். வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயத்தையும் அனுகூலத்தை பெறக்கூடிய ராசிக்காரர்கள் தெய்வ மார்க்க பயணங்களுக்கு உத்தரவாதம் கிடைக்கும். ஆறில் உள்ள கேது ஞான மார்க்கம் தெய்வ மார்க்கத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான உத்தரவாதங்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை ஒன்று சுமூகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் நீண்ட நாள்கள் பிரச்சனை ஒன்று தீர்ந்து அனுகூலத்தை தரும். பூமி வாங்குவது விற்பது போன்ற விஷயங்கள் இந்த காலகட்டத்தில் செய்யலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபம் வேண்டாம். பிள்ளைகள் விஷயத்தில் அனாவசிய விரயங்கள் காணப்படும். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோகம், தொழில், வியாபாரம், தேகாரோக்கியம் சிறிது கவனமாக பார்த்து கொண்டால் போதும். விலைவிருந்த பொருள்களை கையாளக்கூடிய கடகராசிக்காரர்கள் பிறகு வருத்தப்படக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டுவிடும். பணம் கொடுக்கல் வாங்கலில் எழுதி வைத்துக் கொள்வது நன்மை தரும். பிறகு பார்த்துக்கொள்ளலாம் என்றால் கண்டிப்பாக நாமக மருதி தேவையில்லாத குழப்பத்தையோ சங்கடத்தையோ ஏற்படுத்தி உத்தியோகத்தில் பெரிய சிக்கலை ஏற்படுத்திவிடும். உத்தியோகத்தில் மேலதிகாரிகளுக்கு உங்களுக்கும் வாக்குவாதங்கள் இல்லாமல் பார்த்துக்கொள்வது கடகத்திற்கு மிக முக்கியம் முக்கியம். அந்த விஷயத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது உங்களுக்கும் உங்கள் சார்ந்தவர்களுக்கு நன்மை தரும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், வியாபாரம் அனுகூலத்தை தரும். லாபமான நாளை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு தருவது, வங்கி கடன்களை எதிர்பார்ப்பவர்களுக்கு அதற்குண்டான உத்தரவாதம் வருவது, நீண்ட நாட்களுக்கு வராத பணங்கள் வரக்கூடிய பிராப்தங்கள் ஏற்படுவது, உங்களுடைய கௌரவத்திற்கு நீங்கள் செய்து முடித்த வேலைகளுக்கு பல விதமான சிக்கல்களிலிருந்து வழக்கு போன்ற விஷயங்களிலிருந்தும் அந்த வழக்குகள்லாம் சுமூகமாகி செட்டில் ஆகிட்டு உங்களுக்கு வேண்டிய விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி, லாபம், அசையாமசைய பொருள் சேர்க்கை, குடும்பத்தினருக்காக நீங்கள் செய்யக்கூடிய விஷயங்கள் பெரிய பிரமிப்பையும் சந்தோஷத்தையும் அவர்களுக்கு தாங்கி பிடிப்பது பெரிய அளவுக்கு அவர்களுக்கு நன்மையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். குடும்பத்தில் அந்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக்கொள்வதும் கணவன் மனைவி சண்டை சச்சரவுதான். குடும்பத்தில் பெரியவர்களுக்கு கூட நிம்மதியற்ற தன்மை ஏற்படும். உத்தியோகம், தொழில், வியாபாரம் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள்லாம் கைகூடக்கூடிய காலகட்டம். ஏற்கனவே உத்தியோகத்தில் இல்லாமல் இருந்தவர்கள் ஏற்கனவே பழைய இடத்தில் உத்தியோகம் செய்த இடத்துல உங்களை கூப்பிட்டு தேடி உத்தியோகம் கொடுக்கக்கூடிய காலகட்டம். அரசு கௌரவத்தில் பெரிய அளவுக்கு சிக்கல்கள் இருந்தாலும் அது நிவர்த்தி ஏற்படும். வழக்கு போன்ற விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி டக்கு டக்குன்ற கைகூடக்கூடிய காலகட்டம் ஏற்படும். வார்த்தைக்கு மதிப்பு மரியாதையும் உங்களுடைய வார்த்தைக்கு மிக முக்கியத்துவத்தை ஏற்படுத்தி சந்தோஷமான அமைப்பை ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். கையெழுத்திடுவதற்கு முன்பாக படித்து பார்த்து விட்டு கையெழுத்திட்டு ரகசியங்கள் பரம ரகசியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எடுத்தேன் கவிழ்த்தேன் என்று எந்த விஷயத்திலும் ஈடுபடாமல் இருக்கக்கூடிய துலா ராசிக்காரர்களுக்கு அஷ்டலட்சுமி கடாட்சம் தேடி வருவதற்குண்டான பிராப்தம். பிள்ளைகள் விஷயத்தில் யோகமும் அனுகூலமும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பிள்ளைகளுடைய படிப்பு, உத்தியோக தடை, வியாபார தடை அனுகூலங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக ஏற்படுவதற்கு தயாராக இருக்கக்கூடிய காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பு. தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு அவர்களுடைய தேகாரோக்கியத்தை மட்டும் முக்கியத்துவம் கொடுப்பது நன்மையும் அனுகூலத்தையும் கண்டிப்பாக. பசுமாடுகளுக்கு புதன்கிழமையில் உணவு கொடுப்பது உங்களுக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் நன்மை தரும்.
அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு கண்டிப்பாக குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடன் கோபதாபங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயங்கள் சாதகம் சந்தோஷம் அனுகூலத்தை தரும். உத்தியோக நிமித்தம், தொழில் நிமித்தம், வியாபார நிமித்தம், படிப்பு நிமித்தமாக நீங்கள் எடுக்கக்கூடிய முடிவுகள் பலரால் பாராட்டப்படும். அதிகாலையில் எழுந்து கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அஷ்டமி லட்சுமி கரையாமல் கிடைக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். தூக்கம் வந்தால் மதியம் தூங்கிக் கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். சோம்பல் இல்லாமல் பார்த்துக்கொள்ளக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அசுர பல வளர்ச்சி ஏற்படும். எதிரிகள் விஷயத்தில் காணப்பட்ட இந்த அமைப்பு நிவர்த்தி ஏற்படும். பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் மிக முக்கியம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள், நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்துக் கொண்டால் போதும். மன அழுத்தம் ஏற்படும். சிறிய விஷயத்தில் கூட கோபங்கள் அதிகமாகும். வயிற்றில் அசிடிட்டி அதிகரிக்கக்கூடிய நாள் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். பணத்தட்டுப்பாடு தீர்வதும், புது பொருள்கள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், காது மூக்கு தொண்டை சைனஸ் போன்ற தொந்தரவுகள் இருந்தால் ஸ்ட்ரீம் எடுப்பது மிக மிக முக்கியமான அமைப்பு என்பதை தனுசு ராசிக்காரர்கள் உணர்ந்து கொண்டால் போதும். தாயாருடன் சிறிய வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியும் கெடுத்துவிடும். தாய்க்கு எப்படி இருக்கிறது என்று தொலைதூரத்தில் இருந்தாலும் மனதார பேசுவதும், மனதார அவர்களுக்கு ஆறுதல் சொல்வதும் உங்களுக்கு இந்த நாளில் இருக்கக்கூடிய மன அழுத்தம் பரிபூர்ணமாக நிவர்த்தி ஏற்படும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள், குடும்பத்தில் அன்யோன்ய குறைபாடு இல்லாமல் பார்த்துக் கொண்டால் போதும். வெளிவட்டார உத்தியோகம் தேவையில்லாமல் அனுகூலங்கள் பெரிய அளவு ஏற்படுவதற்குண்டான அமைப்பு. இடமாற்றம், வீடு மாற்றம், உத்தியோக மாற்றம், தொழில் மாற்றம் என்றெல்லாம் நீங்கள் நினைக்கக்கூடிய காரியத்திற்குண்டான அனுகூலங்கள் டக்கு டக்கென்று ஏற்படும். குடும்பத்தில் அந்நியர் தலையீடு போகக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையீடு கூடவே கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் மிக மிக கவனமாக பார்த்துக்கொள்வது மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள், பிள்ளைகள் விஷயத்தில் இந்த தடைகள் தவிடுபடியாக்கி தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையும். ரத்த பந்த உறவுகளுக்கு உங்களுக்கு இருந்த இடைவெளிகள் குறைந்து அன்னுணை அதிகரிக்கக்கூடிய காலகட்டம். அசையம் அசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம் சந்தோஷத்தை ஏற்படுத்தி தரக்கூடிய அற்புதமான நாளாக காணப்படுவது. வண்டி வாகனத்தில் வித்தைகள் காட்டாமல் இருப்பது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும் என்பதை கண்டிப்பாக கும்பராசிக்காரர்கள் உணர்ந்து கொள்ளலாம். தொட்டது துலங்கக்கூடிய காலகட்டத்தில் எதிரிகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகளை சமாதான உடன்படிக்கை செய்து உங்களுக்கும் அவர்களுக்கும் பெரிய இடைவெளிகள் குறைந்து அன்யோனை அதிகரிக்கும். விலை உயர்ந்த பொருள்களுக்கு உண்டான விஷயத்திலிருந்து மாற்றம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய கடைசி ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள், கண்டிப்பாக பிள்ளைகள் விஷயத்தில் கோபதாபங்கள் நம்புமா, கர்ப்பஸ்திரிகள் சிறிது கவனமாக இருந்தால் போதும். வண்டி வாகனத்தில் பிள்ளைகளை அன்புடன் செல்லுமாறு அன்புடன் கேட்டுக்கொள்ளுங்கள். பிள்ளைகள் முடிந்த அளவுக்கு தொலைதூர பயணத்தை இன்று தவிர்த்து கொள்வது நன்மையும் அனுகூலத்தை தரும். பிள்ளைகள் விஷயத்தில் ஏற்றமும் அனுகூலமும் ஏற்படுவதற்கு விநாயகருக்கு அடிக்கடிக்கு தேங்காயும் நல்லெண்ணையும் கொடுப்பது உங்களுக்கு உங்களுடைய பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த தடைகளை நிவர்த்தி ஏற்படுத்திக் கொள்ளும். அபிராமி என்றதில் இருக்கக்கூடிய 40வது பாடலை தயவுசெய்து தினமும் சொல்வது, 40, 59, 75 தினமும் சொல்வது, படிப்பது பிள்ளைகள் விஷயத்தில் இருந்த பாதிப்புகளை பரிபூர்ண நிவர்த்தி ஏற்படும். வண்டி வாகன மாற்றங்கள் வீடேறி வருவதுக்குண்டான உத்தரவாதங்கள் நிச்சயமாக ஏற்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.